நீண்ட நாள் கழிச்சு தமிழக வனத்துறையில இருந்து 38 மாவட்ட வாரியா வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ முதல் கட்டமாக ஒரு 3 மாவட்டத்துக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி என்ன கேட்டகிரியில் படிச்சாச்சு ஜாப் கேட்டகிரிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லா வேலை வாய்ப்புக்கும் தேர்வு எதுவுமே கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மூலமா மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி இந்த 3 மாவட்டத்துக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லா மாவட்டத்துக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும். ஒன்ஸ் அவங்க வெளியிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மென்ஷன் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த 3 மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்புக்கு எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன கேட்டகிரியில் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குது, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுச்சு, ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு. மொத்தம் 3 மாவட்டத்திலேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொதல் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரிக்கான வேகன்சி, இந்த 2 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அல்லது அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் பயாலஜி, லைஃப் சயின்ஸு, பாட்னி, ஜுவாலஜி, நேச்சுரல் சயின்ஸு, அல்லது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சுதான் சரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா எம்சிஏ முடிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி இல்லை டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th கிளாஸ் பாஸ் ஆகிருந்தால் போதுமானது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் மட்டும் போதுமானது, இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இந்த 2 ஜாப் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 3 மாவட்டத்துக்கும் பொதுவாக தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கொடுக்கல, டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பயோடேட்டா நீங்களாக ஒரு ஒயிட் பேப்பரில் ஃபில் பண்ணி உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒவ்வொரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வித டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அதில் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அட்ரஸ் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம், இதுக்கு நீங்கள் 19/6 நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்த மாவட்டம்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம், இதுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா 30/6 நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு 21/6 கொடுத்துருக்காங்க. அதான் ஒவ்வொரு மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா டேட் மாறுபடுது. நீங்கள் எந்த மாவட்டத்தினோ அந்த மாவட்டத்தை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஜாப் கேட்டகரியை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.